ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முதல் முதல்ல இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் தான் இந்த அண்ணா அம்மா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் ரெசிபி. வஜ்ரம் வந்துட்டு தலை பீஸ் வந்து வாங்கியிருந்துங்க, இது குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு துண்டு துண்டாக போட்டு வாங்கிட்டு வந்தேன். அதை குழம்பு வைக்க ரெடி பண்ணிக்கலாம். பீஃப் ஒரு அரை கிலோ வாங்கியிருந்தேன், அதை நல்லா சுக்காவாக பண்ணலான்னு தான் இதை வாங்கினேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அண்ணா அம்மா சமையல். இப்போ நான் குடம்புளி எடுத்துருக்கிறேன். குடம்புளி வந்துட்டு ஒரு 5-6 பீஸ் எடுத்துருக்கேன் குடம்புளி. அதை வந்து நல்லா கழுகி சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம அதில் சுடு தண்ணி ஊற்றி வைக்கலாம். கொஞ்சம் ஆறுன சுடு தண்ணியாக ஊற்றி வச்சுருக்கேன் நான் இந்த குடம்புளியில். அப்புறம் நம்ம எப்போ செய்கிற மாதிரி பீஃபில் வந்துட்டு முதல்ல வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் இஞ்சி சின்ன வெங்காயம் தட்டினது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய், இதெல்லாம் போட்டு நல்லா கையில் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வேக விடுவோம். அந்த தண்ணி ஊற்றி வேக விடுற டைமில் நம்ம வந்து கொட்டாங்குச்சி கூட அந்த ஓடு இருக்கும் பார்த்திங்களா, அதை நான் ஒரு 4 பீஸு தட்டி போடுவேன். எதுக்கு அது தட்டி போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, கறி வந்து சீக்கிரத்தில் வெந்து கிடைக்கும். இப்போ வர கறி வந்துட்டு பீஃப் கறி வந்து சரியாகவே வேக மாட்டேங்குது. முன்னாடியெல்லாம் வந்து பீஃப் வாங்கினோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப வேக வைக்க வேண்டாம், சீக்கிரத்தில் வெந்துடும். அன்றைக்கி அந்த காலத்தில் குக்கர்லாம் கிடையாது, அப்போவே நல்லா வெந்து வரும் அந்த பீஃபு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஆனால் முன்காலத்துலேயும் இந்த மாதிரி செய்வாங்க, இந்த மாதிரி வந்து கொட்டாங்குச்சி வந்து தட்டி போடுவாங்க. தட்டி போட்டோம்னா அதில் வந்து நமக்கு வந்து சீக்கிரத்தில் கறி சீக்கிரமாக வெந்து வரும்ன்றதுக்காக அந்த குக்கர் இல்லாத டைமில் அந்த காலத்து மனிதர்கள்லாம் செஞ்சுருக்காங்க. எங்கள் அப்பா அம்மா செய்யும்போதும் எங்கள் பாட்டிங்க செய்கிறது நான் பார்த்துருக்கேன், அதை தான் நான் உங்களுக்கு செய்கிறேன். இப்போ நம்ம வந்து இஞ்சி சின்ன வெங்காயெல்லாம் தட்டி போட்டுக்கலாம். அது தட்டி போட்டாதாங்க அந்த கறிக்கு ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தொக்கு மாதிரி பண்ண போகிறோம். தக்காளி வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கப்புறம் வந்து திருப்பி கொஞ்சம் மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு இறக்க பார்த்து மிளகு தூளை போட்டு பெருஞ்சீரகத்தூளை போட்டுட்டு இறக்கி விட்டோம்னா சூப்பரான ஒரு கறி சுக்கா ரெடி ஆகிடும். இப்போ இது அப்படியே ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்துட்டு எப்படி பார்த்தீங்கன்னா, நான் சாட்டர்டே வந்து வேலை முடிச்சுட்டு வரும்போது இதை வாங்கிட்டு வந்து செஞ்சுட்டேன். சண்டேக்காக நைட்டு காலையில் வந்து நம்ம கோயிலுக்கு சர்ச்சுக்கு போகணுமேன்றதுக்காக வந்தால் டயர்டாகுது, ஒரு நாள் கூட ரெஸ்ட்டு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி நைட்டே வந்து செஞ்சு வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி நான் வந்துட்டு ஒரு விஷயமா செய்யலாம், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலையெல்லாம் நம்ம முடிக்கலான்றதுக்காக தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்ணிட்டேக்கேன். நைட்டே நான் மீன் வாங்கினேன். மீனை எப்போவும் செய்கிற மாதிரி தாங்க நான் மீன் செஞ்சுருக்கேன். அது நான் திருப்பி வீடியோ காமிக்க வேண்டான்றதுக்காக தான் நான் போடலை. கறியும் அதே மாதிரி தான் எப்போவும் செய்கிற மாதிரி தான் கறி செஞ்சுருக்கேன். இதை நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் இதுதாங்க எங்களோட எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல்னு சொல்லலாம், அவ்வளோதாங்க, வேறு எதுவும் கிடையாது. இது தான் எங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல். பாருங்கள், எப்போவும் செய்கிற மீன் குழம்பு தான். இஞ்சி பூண்டு எல்லாம் கட் பண்ணி போட்டு நம்ம போடுற அதே மெத்தடு தான். என்ன ஒன்று, குடம்புளி போடுறோம். குடம்புளி நாங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிறதால போடுறோம். அது குடம்புளி அவ்வளோ நல்லதுன்னு நாங்கள் இன்னொரு போன வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அது வந்து கடையில் எல்லா கடையிலும் கிடைக்குதுங்க, பார்த்து நீங்கள் அது செஞ்சு பாருங்கள், சூப்பராக உங்களுக்கு அது டேஸ்ட்டு பிடிக்கும். இது தேங்காய் நெல்லை எப்பவும் செய்கிற மாதிரி தேங்காய் நெல்லாம் தான் செய்கிறோம். காலையில் எழுந்திரிச்சோங்க. காலையில் எழுந்திரிச்சிட்டு கட்டஞ்சாயை குடிச்சிட்டு தான் டீ குடிச்சிட்டு நாங்கள் கோயில் சர்ச்சுக்கு போயிருந்தோம். சர்ச்சுக்கு போயிட்டு வரும்போது பால் வாங்கிட்டு வந்தோம். பாலை வாங்கிட்டு வந்து கொதிக்க வச்சு அதை டீ போட்டோம். ஏன்னா வந்து நம்ம காலையில் டிஃபன் சாப்பிட்ணும்ல, அதுக்கு டீ வேணுன்றதுக்காக அந்த டீ போட்டோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை தாவை வச்சோம். அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் தோசை சுட்டுட்டேன். தோசை வந்துட்டு அவருக்கு முட்டை தோசை சுட்டேன். அதுக்குள்ளே வந்து குழம்பெல்லாம் நம்ம சூடு பண்ணலான்னு அந்த கறியும் இந்த மீன் குழம்பும் நல்லா சூடு பண்ணேன். ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதெல்லாம் எடுத்து நல்லா சூடு பண்ணேன். ஏன்னா நேற்று நம்ம நைட்டு வச்சோம்ல, அது நம்ம சூடு ஆறின பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம். அதை இப்போ வெளியே எடுத்துகிட்டு ரெண்டு சூடு பண்ணிட்டோம். இப்போ முட்டை தோசை போட்டுருக்கோம். நம்ம முட்டை தோசை முட்டை உடச்சிட்டு அதில் வந்துட்டு உப்பு சால்ட்டு கொஞ்சம் மிளகா பொடி தூவிட்டாங்க. அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி போடும்போது, அதனால் அந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு தோசை சுட்டேன். அப்புறம் டீ போட்டுட்டு அந்த தோசையை வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம். நான் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டேன். அவர் வெறும் அந்த முட்டை தோசை வச்சு தான் சாப்பிட்டேன். அவருக்கு குழம்பெல்லாம் தேவையில்லை, அவருக்கு பிடிக்காது, முட்டை தோசையே போதும்ன்ட்டார் அவர்.
மதியத்துக்கு சாப்பாடும் வடித்தாச்சு, அவ்வளோதாங்க வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வந்து நான் படுத்துட்டேன். அவ்வளோதாங்க இந்திய வேலை முடிஞ்சு போச்சு. சூப்பரான மீன் குழம்பும் சூப்பரான கறியும் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறது போன வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அதை பார்த்து செஞ்சு அதை பார்த்து நீங்கள் செய்யுங்க, சூப்பராக செமையாக இருக்கும். அப்புறம் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க, மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்க ஒரே ஒரு லைக் போட மறக்காதீங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபி மாதிரி நான் உங்களிடம் வருகிறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுகிறேன். சூப்பரான டேஸ்ட்டான இந்த ரெசிபிங்க நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஒரே ஒரு கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.